நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை மூன்று முப்பது நான்கு முப்பது ராகு காலம் நான்கு முப்பது ஆறு குளிகை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி என்று பிற்பகல் இரண்டு பதிமூணு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை ஏழு முப்பத்தி மூணு வரை ரோகிணி பின்பு மிருகு சிரிஷம் யோகம் இன்று காலை ஏழு முப்பத்தி மூணு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் மேஷம் மேஷம் ராசிங்கியர்கள் என்று குழந்தைகளால் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குங்க அழகிய மனைவி அமையக்கூடும் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடும் கல்வியில இருந்த தடைகள் மாணவர்களுக்கு விலகி செல்லுங்க கல்விக்காக நீங்க போராடிய அனைத்து விஷயங்களுக்கும் இன்று நல்லது நடக்கும் வெற்றிக்கு வழி இல்லாத வகையில சில நபர்கள் உங்களுக்கு குறுக்கீடுகள் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் சில ஏமாற்றங்களும் அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும் எல்லாமே நீங்க சரி செய்துதான் ஆக வேண்டும் வேலைக்கு சரியாக உணவை எடுத்துக் நல்ல சத்தான உணவு வகையில எடுத்துக் கொள்ளுங்கள் அதிகப்படியான உழைப்பு இருக்குங்க அதிகப்படியான அலைச்சலும் இன்று இருக்குங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல இன்று நல்ல பெயர் கிடைக்குங்க மற்றவர்கள் உங்களை சரிவர புரிந்து கொள்வார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் சுப செய்திகள் இல்லத்தில் நல்லபடியாக நடந்து முடியும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலமும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் கூடுங்க பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் ஏற்பட்டு மனம் சந்தோஷமாகவே இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையானதையும் நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நேரமும் ஒதுக்குவீர்கள் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடுங்க திறமை வெளிப்படும் கன கச்சிதமாக எல்லா காரியங்களையுமே செய்து முடிப்பீர்கள் உங்கள் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கை இன்று ஏற்படுங்க மனதில் தைரியம் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தன்னிச்சையான முடிவு பல நேரங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்குங்க முடிந்தால் ஆலயம் செல்வதை மட்டும் நிறுத்திவிட வேண்டாம் ஆலயம் சென்று பாருங்கள் மனம் கொஞ்சம் ஒருணைப்பட்டுவிடும் தெய்வீக நம்பிக்கை கூடுவதால் காரியங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் நேர்மையான எண்ணங்களும் பிரதிபலிக்கும் இன்று காதலில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக இருக்கு பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இல்லைங்க திருமணத்திற்கு முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்துல ஆடை அணிய வேண்டும் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் அஷ்வினி என்று குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நல்ல பெயர் எடுப்பீர்கள் என்று சரியான முறையில் எதையும் கணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க தன்னிச்சையான முடிவு வெற்றியை கொடுக்கும் தன்னம்பிக்கை இன்று கூடும் பரணி உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடும் காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க என்று மனைவிக்கு வேண்டியதை வாங்கி குடிப்பீர்கள் பிள்ளைகளுக்கும் என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொடுப்பீர்கள் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கிருத்திகை இன்று ஆலயம் சென்று வாருங்கள் மனம் நிம்மதியாக இருக்கும் செய்யும் செய்யல வேகம் இருக்குங்க உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடும் உங்களுடைய திறமை இன்று வெளிப்படும் இன்று வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் முன்னேற்றமான தருணங்களை அமைக்கக்கூடும் கூடும் பண வரவு அதிகப்படியாகவே இருக்குங்க மனதில் எண்ணற்ற மகிழ்ச்சி நிலவுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல கேட்ட இடத்திலும் உதவிகள் கிடைக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்று புதிய திட்டங்கள் யோசனைகள் நல்ல விதத்தில் கை கொடுக்கும் கூட்டாளியை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சிறந்த ஆலோசராக இன்று திகழக்கூடுங்க ஆராய்ச்சி சார்ந்த பணியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய சொத்துக்கள் அமையக்கூடும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க பண வரவு கண்டிப்பாக நல்ல விதத்தில் இருக்கும் கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் சரியாகும் தொழில் ரீதியான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கக்கூடுங்க நன்மையே இன்று நடக்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தயவு செய்து நீங்கள் சோர்ந்து விட வேண்டாம் சுறுசுறுப்புடன் எதையும் செய்ய பாருங்கள் புண்ணிய காரியங்கள்ல உங்கள் மனம் செல்லுங்க ஆலயம் சென்று வருவீர்கள் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க மனம் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும் எல்லாவற்றிலும் சாதகமான பலனை கிடைக்கும் காரியங்களும் அனுகூலமாகவே நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் ஏதுமில்லை சுமூகமாகவே இருக்கும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும் மனக்குழப்பம் கூட விலகி செல்லுங்க பண வரவும் இன்று அதிகமாகவே இருக்கும் வராது என்று இருந்த இடத்திலிருந்து பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க செயல்ல வேகம் அதிகமாக இருக்கும் திட்டங்கள் அனைத்துமே நல்ல விதத்தில் நடைபெறும் என்று உற்சாகமாக இருப்பதற்கு மட்டும் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் எல்லாம் கஷ்டங்களும் விடும் என மனதில் நம்பிக்கையை வையுங்கள் காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கை கூடி விடுங்க காதலில் உள்ள சிக்கல்களும் சரியாகி விடுங்க தடைகளையும் நீங்கள் உடைத்தெறிந்து விடுவீர்கள் மாணவ கண்மணிகள் கூட கல்விக்காக எதை செய்தாலும் முன்னேற்றமே ஏற்படும் கொஞ்சம் மாறுபட்ட முயற்சியை மேற்கொள்ளுங்கள் மென்மேலும் நீங்கள் முன்னேற முடியுங்க யாரையும் மாணவர்கள் எடுத்தறிந்து பேச வேண்டாம் பெரியோர்களை மதித்து நடப்பது என்பது கண்டிப்பாக அவசியம் அதே போல கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க இளம் சிவப்பு நேரத்தில் ஆடை அணிய பாருங்கள் இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நீரம் இளம் சிவப்பு மற்றும் நீல நீரம் நட்சத்திர பலன்கள் திருத்தியை என்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க மனதில் தன்னிமைக்கு உருவாகும் தைரியம் கூடும் ஆலயம் சென்று வருவீர்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் மற்றவர்களுக்கும் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள் ரோகிணி சுய முயற்சியில ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் அனைத்து திட்டங்களும் இன்று நல்ல விதத்தில் நடைபெறும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக எடுங்கள் அனைத்து விஷயங்களிலும் நன்மையே உண்டாகும் சில விஷயங்கள் மட்டும் கவனத்துடன் ஈடுபட பாருங்கள் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் ஏற்பட இறை வழிபாட்டை விட்டுவிட வேண்டாம் யாரை நம்பியும் பொறுப்புகள் எதுவும் ஒப்படைக்க வேண்டாம் சிரிஷம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புத்தி தெளிவு ஏற்படுங்க குழப்பங்களுக்கும் விடை கிடைக்குங்க மனமும் தைரியமாக இருக்கும் மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடும் எந்த வேலையும் நீங்கள் கன கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் வசீகரமான தோற்றம் கூடும் முகப்பொலிவும் கூடுங்க மிதுனம் மிதுனம் நேயர்கள் என்று மனைவின் ஒத்துழைப்பு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்ப சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான திட்டங்களை திட்டிப்பீர்கள் கோடை கொஞ்சம் வெயிலில் சுற்றாமல் இருப்பதை கவனம் கொள்ள வேண்டும் நல்ல வாகன யோகம் நல்ல வருமானம் ஆகியவை ஏற்படும் நெருங்கிய உறவினருக்கு உதவிகளை செய்வீர்கள் வரண் தேடும் முயற்சிகள் சாதகமாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகிவிடும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வும் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் சாமர்த்தியமாக காய் நகர்த்தி வெற்றியை எளிதில் பிடிப்பீர்கள் அனைவருக்கும் நீங்கள் இன்று உதவிகரமாகவே இருப்பீர்கள் மிதுனும் ராசி ராசினியர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் தரும் வகையில அமைப்புகள் இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும் காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களும் வரக்கூடும் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கூட இன்று பெறக்கூடும் உடல் ஓய்வாகத்தான் காணப்படுங்க இன்று காதலில் உள்ளவர்கள் சூழ்நிலைகளை சரியான முறையில் புரிந்து வேண்டும் சில தடைகள் வந்தாலும் அதனை வெற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்குங்க அதனால் ஒருவரி ஒருவர் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற போல் பேச பாருங்கள் முன்கோபங்கள் ஏதும் வேண்டாம் மாணவ கண்மணிகள் கொஞ்சம் சிரமம் எடுத்து பாடங்களை படியுங்கள் படித்த பாடத்தை கண்டிப்பாக எழுதி பாருங்கள் அக்கறையுடன் அனைவரிடமும் நடந்து கொள்ளுங்கள் யாரையும் நீங்கள் எடுத்தறிந்து பேச வேண்டாம் விளையாடும் பொழுது மூர்க்குத்தனமாக விளையாட வேண்டாம் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகு சிரிஷம் எதிலும் துணிச்சல் என்று வெளிப்படுங்க உறவினர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள் என்று திருமண முயற்சிகள் நல்ல முன்னேற்றமாக நடக்கும் சாதகமான சூழலை நிலவுங்க பழைய பிரச்சனைகளும் இன்று நல்ல முடிவை கொடுக்கும் மனைவியிடும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் மனைவி மூலம் பண வருமானமும் வந்து சேருங்க திருவாதிரை இன்று இறைவனின் பரிபூர்ணமான அருள் இருக்கும் எந்த முயற்சியுமே சாதகமான பலனையே கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் கூட நல்லபடியாக இருக்குங்க உங்கள் உழைப்புக்கு நல்ல வருமானத்தை நீங்கள் ஈட்டிக் சாதகமான பேச்சற்றலால் அனைவரையும் கவர்வீர்கள் வாகன யோகம் நல்ல வருமானம் என்று கண்டிப்பாக இருக்குங்க புனர்பூசம் என்ற அனைவரின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தெளிவு இருக்குங்க சாதகமான பலனே என்று நீங்கள் அடையக்கூடுங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் அதிகபடியான செலவு ஏற்படுமாயின் அந்த பொருளை வாங்காமல் விடுவது ரொம்ப நல்லது செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள் கடகம் கடகம் ராசி நேயர்கள் தொட்டதெல்லாம் இன்று துலங்கும் நாளாக இருக்குங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் தெய்வீக காரிய ஈடுபாடு மனசுல அமைதியை கொடுக்குங்க என்று சாதனைகளை புரிந்து புகழ் அடையக்கூடும் சமுதாயத்துல நல்ல பெயர் எடுக்கக்கூடும் வசீகரமான தோற்றம் கூட வெளிப்படுங்க அவசரப்பட்டு மட்டும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவே கடுமையாகவே நீங்கள் உழைப்பீர்கள் உங்களுடைய உடல் கொஞ்சம் கவனம் கொள்ள பாருங்கள் வயிறு சம்பந்தமான உபாதைகள் கூட வரக்கூடும் தலைவலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளும் எழக்கூடும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் வருமானம் சீராக இருந்தாலும் மனதிற்கு நிம்மதியாகத்தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலை கூட மாறிவிடுங்க மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை கொஞ்சம் உண்டாகலாம் அதனால் கவனமாக பேச பாருங்கள் பெற்றோர்களிடம் கோபங்கள் எதுவும் காட்ட வேண்டாம் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் வீண் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடவே வேண்டாம் பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது உடைமைகள் மீது கவனம் கொள்ள வேண்டும் பயணத்தின் பொழுது கூட மற்ற பயனாளியிடம் தயவு செய்து பேச வேண்டாம் பேச்சை குறைத்து கொண்டு எதையும் செய்ய பாருங்கள் தொழிலுக்காக நீங்கள் சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் திட்டங்களையும் திட்டிவீர்கள் ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தால் பெரியோரிடம் ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்கள் காதலில் உழவர்கள் எச்சரிக்கையுடன் தான் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க அதற்கு நீங்க பொறுமை மட்டும்தான் காக்க வேண்டுங்க மாணவ கண்மணிகள் செய்கின்ற செயலை கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டும் அவசரம் எதிலுமே காட்டக்கூடாது நல்லபடியாக படியுங்கள் உடலையும் கொஞ்சம் ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள் சுறுசுறுப்புடன் இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பெங்கு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் பெங்கு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அப்படியே என்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று வருமானம் நல்லபடியாக இருக்குங்க சேமிக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் உடல்நிலையிலும் கவனம் கொள்ள பாருங்கள் உடலை ஓய்வாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம் பூசம் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்குங்க தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக இருக்கும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி உண்டாக்கும் இறுக்கமான சூழ்நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மனக்குழப்பமும் சரியாகி விடுங்க ஆயில்யம் நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும் உங்களுடைய பணத்திற்கு ஏற்றாற்போல் செலவை திட்டமிடுதல் வேண்டும் செலவை தயவு செய்து கட்டுப்படுத்த நினையுங்கள் மனதில் அமைதியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் எழக்கூடும் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் மனைவி தேவையற்ற பொருட்களை வாங்க சொல்லி உங்களுக்கு தொந்தரவை கொடுப்பார்கள் குடும்பத்தார் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள் அவரிடம் நீங்கள் முன்கோபத்தை காட்ட வேண்டிய சூழல் இன்றி இருக்குங்க அவசரப்படாமல் பேசுங்கள் தேவையில்லாத கோபங்கள் கண்டிப்பாக வேண்டாம் அலுவலகத்துல பனி சுமை காரணமாக உணவு உண்ண முடியாமல் போகலாம் நேரத்திற்கு தயவு செய்து உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குறிக்கோளற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உங்கள் வார்த்தையை உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடும் தொழில் தொடங்குவதற்கு இடம் பார்ப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் படிப்படியாக சரியாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் பணவரவு இன்று திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க இருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்பட கூட்டுங்க அவசரப்பட்டு சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தயவு செய்து அதை மட்டும் யோசித்து செய்ய பாருங்கள் அனைவரிடமும் அன்பை வெளிப்படுத்துங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்களே சிக்கிக்கொள்ள வேண்டாம் முயற்சி செய்து முன்னேற பாருங்கள் கூடுமானவரை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்க பாருங்கள் செலவை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தித்தான் ஆக வேண்டும் உடலை கொஞ்சம் ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை நிமிர்த்தமாக இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் தங்க நேரிடும் வேலைக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கூட நல்ல முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களும் இருக்குங்க அதுவும் சரியான முறையில் நடந்தேறும் என்ற குடும்பத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடும் அதை நீங்கள் சரி செய்துதான் ஆக வேண்டும் அதற்கு நீங்கள் முன்கோபங்கள் படாமல் இருக்க வேண்டும் காதலில் உள்ளவர்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க காதலை சரியான முறையில் புரிந்து கொண்டு இருவரும் அதற்கு ஏற்றால் போல் நடந்து கொள்வது நல்லது மாணவ கண்மணிகளும் எச்சரிக்கையுடன் இன்று படிக்க வேண்டும் பாடங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் அதிகபடியான விளையாட்டுல இன்று ஆர்வம் இருக்கும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பெங்கு நிறத்துல ஆடை அணிய பாருங்கள் பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயுங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் கூட இருப்பவரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அவ்வப்போது திடீரென்று கோபங்கள் ஏற்படும் வீண் பழியும் கூட சுமக்க நீரிட்டும் உடலை கொஞ்சம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஓய்வாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத பொருட்கள் மீது கண்டிப்பாக முதலீடுகள் எதும் வேண்டாம் பூரும் என்று உற்சாகமாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இறை வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் பண வரவு சீராக இருக்குங்க சில நபர்கள் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடும் சரியான விகிதத்துல உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் உத்திரம் நீங்கள் தொழிலுக்காக சரியான தருணங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் கண்டிப்பாக அதற்கான நேரம் வரட்டுங்க மிக முக்கியமாக காரமான உணவு வகைகளை தவிர்க்க பாருங்கள் அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கூர்ந்து கவனியுங்கள் குறிக்கோளற்ற அலைச்சல்கள் இன்று ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வருமானம் வராத விலையை முன்கூட்டியே கேட்டுவிட்டு செய்ய பாருங்கள் யாரை பற்றியும் விமர்சனங்கள் இன்று கண்டிப்பாக வேண்டாம் மனைவியிடம் அக்கறையுடன் நடந்து கொள்ள பாருங்கள் என்று தொழில் ரீதியாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பதாகவே இருக்கும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று பல வகையிலும் பண வருமானம் வந்து குவியும் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணங்கள் எழுங்க திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்கக்கூடும் உங்களை சரியான முறையில புரிந்து கொண்டு ஒரு வரன் வரக்கூடும் அந்த வரன் கண்டிப்பாக நல்ல விதத்தில் நடந்து முடியும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் காரியத்தில் வெற்றியையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பிரிந்து சென்ற தம்பதியர்கள் மீண்டும் ஒன்று இணைய கூட்டும் கண்டிப்பாக நெருக்கம் கூட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றமே இருக்கும் புதிய சொத்து சேர்க்கையிலே இன்று ஆர்வம் அதிகமாக இருக்குங்க அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் சாதகமான பலனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உங்களுடைய நல்ல மனதிற்கு இன்று கண்டிப்பாக நல்லது நடக்கும் தொழில கூட புதிய யுக்திகளை கையாள கூடுங்க வருமானத்திற்கு இன்று எந்த ஒரு குறைவுமே இருக்காது கலைத்துறையினர் கோபப்பட்டு பேசி பகைமையை வரத்துக்கொள்ள கொள்ள முன் கோபங்கள் ஏதும் பட வேண்டாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே கேட்டு நடுங்கள் அது போதும் கவனமாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள பாருங்கள் காரமான உணவு வகைகள் கண்டிப்பாக வேண்டாம் உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவையும் தயவு செய்து உண்ண வேண்டாம் என்ற காதலில் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டுங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கூடுமானவரை குறைகள் சொல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மாணவ கண்மணிகள் செயலில் வேகம் கூடுங்க நல்ல முறையில் பாடங்களையும் படிப்பீர்கள் படித்த பாடத்தை மட்டும் கொஞ்சம் எழுதி பாருங்கள் என்று விளையாடும் பொழுது மூர்க்கு விளையாடவே கூடாது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட பாருங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க இளம் பச்சை நிறத்துல ஆடை அணிய வேண்டும் இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று புதிய யுக்திகளை கையாளக்கூடும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படும் தன்னிச்சையான முடிவு பல நேரங்களில் உங்களுக்கு நல்லது செய்யுங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அஸ்தம் பொறுப்பாக இருக்க பாருங்கள் பண வரவு அதிகமாகவே இருக்கும் சுற்றுலாக்கள் செல்வதற்கு திட்டங்களை தீட்டிவீர்கள் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வரக்கூடுங்க தன்னிச்சையான முடிவு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிவீர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் எழும் சித்திரை திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடும் காரியத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகி செல்லும் எதிலும் முன்னேற்பாடுடன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் தொழிலையும் விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க சமூக சேவையில அதிகளவு நாட்டம் இருக்குங்க அனைவரிடமும் அக்கறையுடனே நடந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நீங்கள் பெறக்கூடுங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் பயணங்கள் இனிமை தரக்கூடிய பயணமாக இன்று அமையக்கூடும் வாகன வசதி வாய்ப்புகள் பெருக்கக்கூடுங்க குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் கடந்த இரண்டு நாட்களாக சந்திராஷ்டம் பிரச்சனையில் உள்ளவர்கள் என்று சரியாகி மனதில் நிம்மதி பிறக்கோங்க தன லாபத்தை நல்லபடியாக ஈட்டிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடப்பதால் சேமிக்கக்கூடிய எண்ணங்களும் மேம்படும் உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள் அதே போல நேரம் தவறாமல் உண்பதும் உறங்க செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்குங்க தன்னம்பிக்கையும் இன்று அதிகரிக்குங்க விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் விருப்பங்கள் அனைத்துமே கை கூடிவிடும் வரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வீண் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது ரொம்ப நல்லது வீண் அலைச்சலை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்கள் யாரை பற்றியும் விமர்சனங்கள் இப்போதைக்கு வேண்டாம் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்களும் இருக்குங்க பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகளை தடபுடலாக செய்து வருவீர்கள் கண்டிப்பாக அதற்கான நல்ல வரன்கள் வந்து சேரும் கொஞ்சம் முயற்சிகள் மட்டும் பண்ணுங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல திட்டமிட்டு எதையும் செய்ய வேண்டும் கொடுக்கும் பொழுதும் சரி வாங்கும் பொழுதும் சரி பணத்தை எண்ணி பார்த்து வாங்குவது ரொம்ப நல்லதுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்களைப் பற்றி காதில் வாங்க கூட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனை பெரிதாக இல்லைங்க கலகலப்புக்கு எந்த ஒரு குறையுமே இல்லைங்க நிம்மதியாகத்தான் இந்த நாள் செல்லும் காதலில் உள்ளவர்களுக்கு இனிமை கூடும் நாளாக இருக்கு காதல் கண்டிப்பாக கைகூடிவிடும் மாணவர்களுக்கும் இன்றைய நாள் உடல் கொஞ்சம் ஓய்வாக இருக்கும் விளையாட்டில்தான் அதிக ஆர்வம் ஏற்படும் இருந்தாலும் விளையாடிவிட்டு கொஞ்ச நேரம் ஒதுக்கி பாடங்களையும் படிக்க பாருங்கள் படித்த பாடத்தை கண்டிப்பாக எழுதி பாருங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்துல ஆடை அணிய வேண்டும் இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்னும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்ட என் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று எல்லாம் சுகமாக முடியுங்க சுமுகமான சூழல் ஏற்படுங்க திருப்தியான தருணங்கள் அமையக்கூடும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கேட்ட இடத்துல கூட பண உதவிகள் கிடைக்கும் வாகன யோகம் இருக்குங்க புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு என்று அனைவரையும் நீங்கள் அனுசரித்து செல்வீர்கள் எல்லா விஷயங்களிலுமே நல்லது நடக்கும் பயணங்கள் இனிமையான பயணங்களாக அமையும் சுவாதி மனதில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும் குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் தன சிறப்பாக இருக்குங்க நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நேரத்திற்கு உறங்க செல்லுங்கள் உடலை மட்டும் ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள் விசாகம் முயற்சிகள் அனைத்துமே முன்னேற்றகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் பலம் பெறும் முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள் உங்களுடைய விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சுய கௌரவத்தையும் என்று பாதுகாத்து விடுவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் இன்று வரக்கூடுங்க வெறிச்சிகம் வெறிச்சிகம் ராசி நேயர்கள் என்று உங்கள் பாதையில் தடைகளும் தடங்கல்களும் கொஞ்சம் ஏற்படக்கூடும் ஏனென்றால் இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் தொடங்க இருப்பதால் எதிலும் கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும் எல்லா திசைகளிலும் ஏற்படும் போட்டியின் காரணமாக வியாபாரத்தில் ஆதாயம் கொஞ்சம் குறையும் வியாபாரத்தை இப்போதைக்கு பெரிதுபடுத்த வேண்டாம் பெரிய தொகையும் பயன்படுத்த வேண்டாம் மனைவியின் செயலால் உறவுகளுக்குள் சின்ன சின்ன பகை ஏற்படும் நீங்கள் மனைவியை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அவரிடம் முன்கோபங்கள் காட்டாமல் பழக வேண்டும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டுங்க எடுத்த காரியங்களை கவனமாக செய்ய வேண்டுங்க அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியுங்க கூடுதலான உழைப்பு உடல் சோர்வை ஏற்படுத்தும் வருமானம் வராத விலையை தயவு செய்து எடுத்து செய்ய வேண்டாம் உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை கொடுத்தாலும் வருமானம் வருவதில் சிக்கல்கள் இருக்குங்க கால தாமதம் இருக்குங்க கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் தான் இருக்கும் புதிதாக கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அவர்களிடமிருந்து சிறு உதவிகளை உங்களால் பெற முடியுங்க அரசியல் துறையினர் பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளில் தயவு செய்து சிக்கிக்கொள்ள வேண்டாம் நல்லது நினைவுங்கள் நல்லது மட்டுமே நடக்குங்க தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க என்று கூடுமானவரை நீங்கள் வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க கூடாது ஜாமீன் கையெழுத்தும் எதுவும் போடக்கூடாதுங்க பணம் நான் பெற்றுத் தருகிறேன் என்று எந்த விதமான செயலையும் செய்யக்கூடாதுங்க அதைவிட முக்கியமாக சண்டை நடக்கக்கூடிய இடங்கள்ல நிக்கவே கூடாதுங்க வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் கூடாதுங்க யாருக்கும் நீங்கள் அறிவுரை என்ற பெயரில் எந்த ஒரு செயலையும் செய்யவே கூடாதுங்க என்று கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடவே கூடாது காதலர்களும் அதே நிலைமைதான் சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் பேசிதான் கொள்ள வேண்டும் காதல் கண்டிப்பாக கை கூடிவிடும் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும் மாணவ கண்மணிகளுக்கு விளையாட்டுல அதிகப்படியான ஆர்வம் இருக்குங்க ஆனால் விளையாடும் பொழுது மிகவும் கவனமாக விளையாட வேண்டும் மூர்க்கத்தனமாக விளையாடவே கூடாது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாடங்களையும் படித்து விடுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்ல பாருங்கள் யாருக்கும் அறிகுறிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம் அனைவரையும் கண்டிப்பாக அனுசரித்து செல்ல வேண்டும் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடவே கூடாதுங்க அனுஷம் நிதி நிலைமையில் கவனம் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் செய்யக்கூடிய காரியங்களை சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும் தனவரவு வருவதிலையும் கால தாமதங்கள் இருக்குங்க சில பிரச்சனைகளை தான் காரியத்தில் வெற்றி பெற முடியும் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் கேட்டை பொறுமை என்பது நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும் கடுமையான உழைப்பு இருக்கும் எதற்காக உழைக்கிறோம் என்று தெரியாமலேயே உழைத்து கொண்டிருப்பீர்கள் உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்குங்க பேச்சை கொஞ்சம் குறைத்து பாருங்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருங்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்துவிட முடியும் என்று நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டுங்க முடிந்தால் ஆலயம் சென்று வாருங்கள் இறை வழிபாடு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் தனுசு தனுசு ராசி நீயீர்கள் என்று வெற்றிப்படி ஏறி வீறு நடை போடுவீர்கள் பாக்கிகள் வசூலாகி தனவரவு அதிகரிக்கும் புதிய நண்பர்களால் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும் மன தெம்பும் மகிழ்ச்சியும் என்று நிலவுங்க சிலருக்கு புதிய இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதற்கு தேவையான நிதி வசதிகளும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல நல்ல உணவு வகைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் காரமான உணவு வகைகளை தயவு செய்து விட்டுவிடுங்கள் உஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவையும் நீங்கள் தொட வேண்டாம் என்று கூடுமானவரை தலைவலி பிரச்சனை இடுப்பு வழி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடும் பார்த்து பக்குவமாக இருந்து கொள்ள வேண்டும் வாகனத்தில் நீண்டு தூரம் பயணங்கள் செல்ல வேண்டாம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லுங்க அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் என்று காத்திருக்குங்க பணிகளில் கூட சாதகமான போக்கை காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைத்துவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இன்றைய நாள் இருக்குங்க உங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்படும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட நல்ல வரன்கள் இன்று வந்து சேருங்க எடுத்த செயலை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்று இறை வழிபாட்டில் நம்பிக்கை கூடும் நாளாக இருக்குங்க எந்தவொரு பிரச்சனையும் துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருக்குங்க வசிகரமான தோற்றமும் முகப்பொலிவும் இன்று கூடும் என்ற வாழ்க்கை ஓரளவு முன்னேற்ற பாதையில் செல்லும் சேமிக்கக்கூடிய எண்ணத்தை எப்பொழுதுமே வளர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை சுமூகமாகவே அனைத்து சூழலும் அமைகின்றது காதலில் உள்ளவர்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் தடைகளும் விலகி காதல் கைகூடிவிடும் மாணவர்களுக்கு கூட கல்வியில எதிர்ப்புகள் விலகி தடைகள் விலகி கல்வியில முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப நாட்களாக இழுபறியாக இருந்த தடைகள் விலகிச் சென்று மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள பாருங்கள் பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைத்துவிடும் தேவையான நிதி வசதிகளும் பெருகிவிடும் செல்வமும் செல்வாக்கும் கூடிவிடுங்க மன தெம்பும் இருக்கத்தான் செய்யும் மனதில் எண்ணற்ற மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு புதிதாக சொத்து சேர்க்கைகள் ஏற்படும் போராடம் என்று வெற்றி மேல் வெற்றி வந்து குவியுங்க பழைய பாக்கிகள் கூட வசூலாகிவிடும் தன்னிச்சையான முடிவு தன்னம்பிக்கையை கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்பட கூட்டும் நினைத்த காரியங்கள் நல்ல விதத்தில் நடந்து முடியுங்க உத்திராடம் என்று தேவையான அளவுல பணவரவு இருக்கும் சேமிக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதை நோக்கி எடுத்து செல்வீர்கள் எதிர்பார்த்த லாபம் சிறப்பாக இருக்கும் மனதில் புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் கூடும் எதிர்பாராத சில காரியங்கள் நல்ல விதத்தில் நடந்து முடியுங்க இழுபடியாக இருந்த காரியம் கூட நல்லபடியாகவே இன்று நடக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று எல்லோரையும் நீங்க சந்தேகப்படும் குணத்தை விட்டுவிட்டால் சந்தோஷமிக்க வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே சந்தேக உணர்வு என்று இருந்து கொண்டே இருக்கும் அதே போல வைத்த பொருளை எங்கு வைத்தோம் என்று தேடிக்கொண்டே இருப்பீர்கள் ஞாபக மருதி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அன்னையின் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பயந்த நிலை கொஞ்சம் ஏற்படுங்க பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருந்தினர்கள் வருகை இருக்கும் மரியாதையும் அந்தஸ்து கூட்டும் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை தேடிக்கொள்வீர்கள் பணவரவும் திருப்திகரமாகவே இருக்குங்க வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அதிகாரிகள் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள் பிறகு அவர்களுக்கு பதில் கொடுங்கள் வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் சில நேரங்களில் இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட நல்ல முடிவை கொடுக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூட தேடி வரக்கூடும் பண பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதவர் போல் இருந்து கொண்டு உங்களுடைய வேலையை மட்டும் செய்ய பாருங்கள் வீண் வழக்கு விவகாரங்கள்ல தயவு செய்து கவனமாக இருக்க பாருங்கள் அரசியல் துறையினருக்கு கட்சியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து எப்பொழுதுமே வெற்றி கொள்வீர்கள் குடும்பத்தாரிடம் அன்பாக நடக்க பாருங்கள் முன் கோபங்கள் ஏதும் வேண்டாம் சில நபர்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும் தயவு செய்து நீங்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அறிமுகம் இல்லாதவரிடம் தயவு செய்து சொந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் மகரம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மனதில் ஒன்றும் வைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அப்படியே அவர்கள் கொட்டிவிடுவார்கள் ஆகையால் கொஞ்சம் ரகசியங்களையும் நீங்கள் பாதுகாத்து தாங்க ஆக வேண்டும் சுய கௌரவத்தை நீங்கள் கண்டிப்பாக பாதுகாத்து ஆக வேண்டும் யாரையும் நம்பி பொறுப்புகள் மட்டும் ஒப்படைக்க வேண்டாங்க வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பணத்தை கொஞ்சம் கவனமாக வைத்திருக்க பாருங்கள் அதிகப்படியான உழைப்பு இருக்கும் உடலை கொஞ்சம் ஓய்வாக வைத்துக்கொள்ள பாருங்கள் உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள் கண்டிப்பாக சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டு சரியான நேரத்திற்கு தூங்க செல்வது ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல எப்பொழுதுமே கவனம் இருக்கட்டும் கணவன் மனைவி இருவருக்கும் என்று ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமுகமாகவே இருக்கும் கூடுமானவரை சந்தேக உணர்வை மட்டும் தயவு செய்து இருவரும் விட்டுவிட வேண்டும் என்று முடிந்தால் ஆலயம் சென்று வாருங்கள் தெய்வத்திற்காக பணிவுடை செய்து வாருங்கள் என்று காதலில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் திருந்து முன்னேற்றம் இருக்குங்க இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல இக்கட்டான சூழ்நிலையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒருவரி ஒருவர் சரியான முறையில் புரிந்து கொண்டு எதையும் செய்ய பாருங்கள் என்று மாணவ கண்மணிகள் கண்டிப்பாக நல்ல முறையில் படிக்க வேண்டும் படிப்புல ஆர்வத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அவசரம் அவசரமாக எதையும் செய்யவே கூடாதுங்க முடிந்தால் மனதை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துங்கள் தியானம் போன்றவற்றில் ஈடுபட்டு வருவது ரொம்ப நல்லதுங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அவசியம் ஏற்படும் ஆயின் மட்டுமே அக்கம் பக்கத்தினரிடம் உரையாடுவது நல்லதுங்க வீண் செலவுகளை கொஞ்சம் குறைக்க பாருங்கள் சந்தேகப்படக்கூடிய எண்ணத்தை தயவு செய்து விட்டுவிடுங்கள் விடாமுயற்சியுடன் தான் காரியங்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சாதகமான பலன் கிடைக்கும் திருவோணம் உயர்வான சூழல் ஏற்படுங்க விருந்தினரின் வருகை இருக்கும் செலவு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கொடுங்க மனம் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் கொள்ள வேண்டும் அவிட்டும் பண பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் மற்றபடி இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லை சாதகமான பலனும் இன்று கிடைக்கும் பண வரவும் நல்லபடியாக இருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு முன்னேற்றம் இன்று ஏற்படும் வழக்கு விவகாரங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் சந்தோஷம் மிக்க நாளாக அமையும் பெண்களுக்கு படி அனைத்து விஷயங்களிலும் நல்லதே நடக்கும் விருப்பப்படி உங்களுக்கு விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் கும்பராசி பெண்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாகவே அமைகின்றது அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் ஆணையிடக்கூடிய அதிகார பதவி கிடைக்கக்கூடும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய ஆர்டர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வாய்ப்புகள் மூலமும் நல்ல பலனை இன்று அடையக்கூடுங்க இன்று வாக்கு வன்மையால் எல்லா காரியங்களும் நடக்கும் நன்மையான சூழல் நிலவும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும் அவர்களின் நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் முன்னேற்றம் காணப்படுங்க நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியுங்க வாகனங்களை பயன்படுத்தும் பொழுதும் கவனமாக கொஞ்சம் பயன்படுத்த பாருங்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் உங்களுடைய நிதி நிலைமை என்று சரி செய்து ஆகிவிடும் கேட்ட இடத்துல பண உதவிகள் கிடைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவதால் உங்கள் மீது நல்ல எண்ணங்கள் உருவாகும் தன்னம்பிக்கை கூடி ஆனந்தம் பெருகும் ஆலயத்திற்கு சென்று வருவீர்கள் இறைவனுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள் என்று தெய்வீக நம்பிக்கை கொடுவதால் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க இன்பு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான திட்டங்களையும் கூட தீட்டுவீர்கள் கையில் காசு புரளும் சேமிக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள் வசீகரமான தோற்றமும் அழகான முகப்பொழிவும் கூடுங்க காதலில் பயப்படக்கூடிய சூழலும் நல்ல திருமண வரன்களும் இன்று வரக்கூடுங்க வாய்ப்புகளை மட்டும் கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு என்று கொள்முதல் அனைத்துமே விற்று திருந்து மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க சில நபர்களிடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் அவர்களை விட்டு நீங்கள் விலகியே இருப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமூகமாகவே செல்லுங்க உங்களுடைய சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் காதலில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக காதல் கை கூடிவிடும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் கூட சரியாகிவிடும் மாணவர்களுக்கு கூட என்று உடல் கொஞ்சம் ஓய்வாகவே காணப்படும் விளையாடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்கள் சக மாணவரிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள் கோபங்கள் ஏதும் கொள்ள வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாடங்களையும் படியுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்குங்க அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று மனதிற்கு பிடித்தமான நபரை சந்திக்கக்கூடும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் சாதகமான பலன் அனைத்து விஷயங்களிலும் நடக்கும் பண வரவும் மனசுக்கு திருப்தியே கொடுக்குங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கூட சரியாகிவிடும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும் அவர்கள் நட்பு மூலம் லாபமும் கிடைக்கும் சதயம் என்று எதிலும் சந்தோஷமே இருக்குங்க முன்னேற்றமான சூழல் ஏற்படுங்க பெண்களுக்கு உன்னதமான நாளாக இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் புதிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் வாக்கு வன்மையால் எல்லா விஷயங்களிலுமே நன்மை கிடைக்க பெறுவீர்கள் போரட்டாத்தி மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் எதையோ சாதித்தது போல் மனம் உணர்ந்து கொண்டிருக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள் அனைவரிடமும் எதார்த்தமாக பழகுவீர்கள் பணவரவு மனதிற்கு திருப்தியை கொடுக்குங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் எதிலும் தன்னிச்சையான முடிவு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆணையிடக்கூடிய அதிகார பதவி கிடைக்குங்க மனசுல பட்டதை பட்டென்று சொல்லிவிடுவீர்கள் அதனால் நல்ல பெயரும் எடுத்துக்கொள்வீர்கள் மீனும் மீனும் ராசி நேயர்கள் என்று அதிகப்படியான பண வரவுக்கான புதிய வழிகள் ஏதும் தென்படாது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் மனமும் கொஞ்சம் வருத்தமான சூழ்நிலையில்தான் இருக்கும் எதை பற்றியோ சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் வருமான குறைவும் மறுபக்கம் கடன் தொல்லையும் மன சஞ்சலத்தை உருவாக்கி கொடுக்குங்க வழக்குகளால் கூட வெட்டி செலவுகள் ஏற்படும் மற்றவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் அனைவரும் உங்களிடம் சுயநலம் கருதிதான் பழகுவார்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சரியாகிவிடும் இப்ப இருக்கக்கூடிய நேரம் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கின்றது பார்த்து பக்குவமாக இருங்கள் சிலருக்கு புதியதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இல்லையேல் பழைய வாகனத்தை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்களும் இருக்குங்க சொத்து சேர்க்கை ஓரளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது பார்த்து பக்குவமாக செய்து கொள்ளுங்கள் புதிய ஒப்பந்தங்களை சரியான முறையில் படித்து பார்த்து நல்ல முறையில் இருக்கின்றதா என்று பார்த்துக்க எழுத்து போடுங்கள் சிரமங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் இருக்க வேண்டும் சிந்தனை திறனை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையுடன் அனைவரிடமும் பழக வேண்டும் வேலை பலு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதனால் உடல் சோர்வும் கொஞ்சம் ஏற்படுங்க அதிகப்படியான உழைப்பு கொஞ்சம் உடல் சோர்வை ஏற்படுத்திவிடும் வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான நேரம் இன்று இருக்குங்க தயவு செய்து யாரை நம்பியும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம் யாரை நம்பியும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் திடீர் செலவை கட்டுப்படுத்த பாருங்கள் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் என தயவு செய்து திட்டம் போடாதீர்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனசுக்கு நல்லதுதான் நடக்கும் அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் தேவையில்லாத கவலையை நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டாம் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டு சரியான நேரத்திற்கு உறங்க செல்வது ரொம்ப நல்லது வாழ்க்கையில நல்ல விஷயங்களை இன்று கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள் புதிய அனுபவங்கள் கூட கண்டிப்பாக கிடைக்கும் பயணங்கள் மூலம் எண்ணற்ற மகிழ்ச்சி ஏற்படும் பயணங்களினால் சில விஷயங்களை நீங்க முழுமையாக கற்றுக்கொள்வீர்கள் முழு மூச்சுடன் எதிரும் செயல்படுவீர்கள் பொருள் வரவு சீராக இருக்குங்க வாகனம் பூமி மூலம் கொஞ்சம் செலவுகளும் இருக்குங்க காதலில் உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டுங்க காதலை சரியான முறையில் புரிந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படுவதுதான் புத்திசலித்தானமாகும் மாணவர்களும் கல்வியில கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும் கல்விக்காக கொஞ்சம் நீங்கள் படிக்க வேண்டும் விளையாடும் பொழுது ரொம்ப கவனமாக விளையாட வேண்டும் எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே மாணவ கண்மொழிகளுக்கு வெற்றி என்பது நிச்சயம் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்வது நல்லது பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி என்று சொன்ன சொல்லை எப்படியும் நிறைவேற்றி காட்டுவீர்கள் சிரமங்கள் குறைந்து ஓரளவு சிக்கல்கள் குறைந்து கொஞ்சம் மன நிம்மதி இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கண் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் தேவையில்லாத மன வருத்தத்தை மட்டும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் வருமான குறைவு கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் புதிய ஒப்பந்தங்களை படித்து பார்த்தவற்றை கையெழுத்து போடுங்கள் வெட்டி செலவுகளை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள் உத்திரட்டாத்தி நேர்மையான எண்ணங்கள் என்று பிரதிபலிக்குங்க தேவையில்லாத விஷயங்கள்ல நாட்டம் செலுத்த வேண்டாம் வருமானம் வராத வேலையையும் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் திடீர் செலவை கொஞ்சம் குறைத்துக்கொள்ள கொள்ள பாருங்கள் அனைவரிடமும் கவனமாக பழகுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு என்பது வேண்டுங்க தேவையில்லாத குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாங்க ரேவதி மனசுல இனம் புரியாத குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத அளவுல மன சங்கடங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் பண வரவு வருவதில் காலதாமதம் இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும் சில நபர்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும்படி பேசுவார்கள் தயவு செய்து எந்த ஒரு கெட்டதையும் காதில் பாகாதவர் போல் இருந்து கொண்டு உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அது போதுங்க மற்றபடி எல்லாமே உங்க மனசுக்கு நல்லதாகவே நடக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்